அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு வந்து இறுதிப்பட்டியல் வந்து என்றைக்கு வந்து வெளியிட்டு போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை வந்து வரத்துக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது. ஸோ வந்து பணி நியமன ஆணை வந்து என்றைக்கு வந்து வழங்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளும் பார்த்திங்கன்னா இறுதி பட்டியல் வந்து தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து இறுதி பட்டியல் வந்து என்றைக்கு வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து மாவட்ட வாரியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து வேலைக்கு வந்து எவ்வளோ பேர் இருந்த ஒரு 4 லட்சத்துக்கு மேற்பட்ட பாருங்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அதுக்கான இறுதிப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் இறுதியில் வந்து வழங்குவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வரத்துக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ஒர்க் விற்பனையாளர் மற்றும் கட்டுணர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வரத்துக்கு வந்து காலதாமதம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,250 வேகன்சி வந்து அதிகரித்து வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.